ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் என்னோடய சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் ஆகலாம்னா ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, $8.90 வந்து கிடச்சிருக்கு, சரிதுங்களா? அந்த இடத்த தெளிவாக. தென் எஸ்டர்டே, நேற்றுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $90.72 வந்து, அதாவது எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $286.74 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் டோட்டலாக திஸ் மந்த்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, $112.09 வந்து இருக்கு, சரியா? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த $8.90 வந்து இருக்கு இல்லையா, இது வந்து திஸ் மந்த்தில் பாருங்கள், இந்த $112 வந்திருக்குல்ல, இது கூட ஆட் ஆகி காமிச்சிட்ருக்குது, சரிங்களா? பிகினர்ஸ்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே வந்தேன், 12:01, 12:05 மறுபடியும் டுடே வந்துடும் இல்லையா, அந்த டைமுக்கு தான் டுடே டாலர் வந்து எல்லாமே பேலன்ஸில் போய், அதாவது டோட்டலாக திஸ் மந்தில் போய் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி, ஒரே நாள் $1000 வந்தாலும் சரி, எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் நமக்கு காட்டும், சரிங்களா? தென் அது போக பக்கத்துலேயே அப்படியே பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது நமக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, $146.12 வந்து வந்திருக்கு நண்பா. இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட் என்னது, சரிங்களா? இது வந்து இந்த மாதம் ஒரு 21-22 இந்த டேட்டில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. தென் அப்படி அனுப்பும் போது என்ன ஆகுனா, அதுலேருந்து ஒரு 5 working days வந்து நமக்கு டைம் எடுத்துக்கும். தென் அந்த 5 டேஸில் வந்து நமக்கு கண்டிப்பாக மோஸ்ட்லி ஒரு 4 or 5, அந்த 4 டேஸ் ஆகும்போதுன்றா நமக்கு நைட் ஒரு 7-8 மணிக்கெலாம் நமக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். தென் எக்ஸாக்டிங்காக சொல்லணும்னா, 21ஆம் தேதி அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், 22, 23, 24 விட்டுருங்க. சம்டைம் 24ஆம் தேதி நைட்டு 7-8 மணிக்கெலாம் ஏறிடும் ஒரு சிலர் இருக்கலாம். தென் ஒரு சிலருக்கு 25ஆம் தேதி கூட டைம் எடுத்திருக்கோம். தென் ஒரு சிலருக்கு வந்து அப்படியிருந்துமே ஒரு மினிமம் 10-20 டேஸ் கூட ஆகலாம். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா வச்சுக்கலேன், இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி தெரியுமா இருந்தது, கூகுளில் இருந்து வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே, அதாவது யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வெப்சைட் வச்சிரு, ரெண்டு ஒரே அட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லாம் வந்து ரெண்டுத்தோடைய அமௌண்ட் வந்து ஒன்றா ஆட் ஆகி வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க, யூடியூப் தனியாகவும் வெப்சைட் தனியாகவும், சரிங்களா? யூடியூப் சேனல் ஒரு $100 வந்தால் தான் ரெவன்யூ வரும், அதே போல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு $100 வந்தால் தான் நமக்கு வித்ட்ரான்றது அந்த இடத்த ஒன்று பாசிபிள் இப்போதைக்கு கரண்ட்டில். அப்படின்னும் போது உங்களுக்கு யூடியூப் சேனல்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து US, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து நமக்கு வந்து போட்டு விடுவாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர். அதே போல் உங்களுக்கு வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கப்பூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர்னா இருக்கும், சரிங்களா? இது ஏன் பர்டிகுலர் அந்தந்த கண்ட்ரி தெளிவாக நான் மென்ஷன் பண்ணுற அந்த இடத்த அப்படின்னா, நண்பா அங்கே வந்து பேங்க் வந்து ஹாலிடேவாக இல்லாமல் ஒர்க்கிங் டேவாக இருக்கணும், சரிங்களா? சம்டைம் அங்கே ஹாலிடேவாக இருந்து இங்கே நமக்கு ஒர்க்கிங் டேவாக இருக்குன்னா, அங்கே பேங்க் என்றைக்கு ஒர்க்கிங் டேவாக இருக்காதோ அன்றைக்கி தான் நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டு போட்டு விடுவாங்க, இல்லைனா அது வரைக்கும் டைம் டிலே ஆகும், சரிங்களா? மோஸ்ட்லி கூகுள் டே ஆட்சன்ஸ் டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வச்சுக்கலாம், மினிமம் 2 weeks வெயிட் பண்ணுங்கள், 2 weeks அப்புறமேட்டுக்கு அமௌண்ட் வரலன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் சம்டைம் உங்களுக்கு 2 weeks ஆகி அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா, நீங்கள் ட்ரிபிள் ஷூட்டர்னு சொல்லிட்டு சம் மெத்தட் இருக்குது, அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு வந்து வராலையா, அது வந்து கூகுள் பேமெண்ட்ஸ்லேயே சம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் ஷூட் மெத்தடில், அந்த ஃபார்ம் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை நண்பா, கூகுள் பேமெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்கோ, தென் ட்ரான்சாக்ஷன் ஐடி இது மட்டும் இருந்தாலும் சரி, கூகுள் ஆட்சன்ஸுடைய பாலிஷர் ஐடி இது மட்டும் இருந்தால் போதுமானதே, நீங்கள் ஈஸியாக அந்த அதாவது அது கேட்குற இடத்த இந்த எப்படி ட்ரான்சாக்ஷன் ஐடி, தென் கூகுள் பேமெண்ட் இருக்கல அந்த ஐடி, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒன்று 3 தான், ஓகேங்களா? அது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், அடுத்த 24 hours உங்களுக்கு என்ன ஆச்சு, அமௌண்ட் ஏன் வரலன்னு ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு கூகுள் டீம் ஆட்சன்ஸ் டீம்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? சரி, நம்ம அப்படியே கீழே டாபிக் அப்படியே மாற்றி வருவோம். இப்போ இந்த டுடே டாலர் பாருங்கள், $8.90 வந்துருக்குல்ல, அது வந்திருக்கான மெயின் ரீசன் பார்த்துருவோமா ஒன் பை ஒன்னா. தென் அது இல்லாமல் கீழே பாருங்கள், அது வந்திருக்கான மெயின் ரீசன் பாருங்கள் பார்க்கலாம். இப்போது 561 யூசரை வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, சரிங்களா? அந்த 561 பேர் வந்ததால் இந்த $8.90 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பற்றின வரைக்கும் நமக்கு வந்து பேஜ் வியூஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. தென் கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு பாட்டு 37 இருக்குல்ல, அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில் என்னோடய வெப்சைட்டில் 561 யூசர் வந்திருக்காங்க, 561 பேர் வந்ததில் 37 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க, சரிங்களா? 37 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $8.90 வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே வந்து அமௌண்ட் பேஜ் ஆர்பிஎம் சிபிஸ் வந்து வேரியபிள் ஆகும். தென் அது 37 கிளிக்கு நடந்ததால் அந்த $8.90 வந்துச்சான்னு பார்த்தாச்சுன்னா அதுவும் இல்லை, என்ன பொருள் குழப்பறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம். ஆடு கிளிக்கு நடந்தால் காசு ஒரு நண்பா எல்லாம் வராது, ஆடு கிளிக்கு நடந்ததில் அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அது வேரியபிள் ஆகும் அமௌண்ட், அவ்வளோதான், ஓகேவா?
தென் பக்கத்திலே இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் தென் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் சென்டரில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது ரொம்பவே ஒரு முக்கியம் நண்பா. ஒரு வெப்சைட் பிகினஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தது உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னாலுமே இது ஒரு 100% ஒரு உண்மை, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே இந்த பேஜ் ஆர்பிஎம் வந்து ஒரு 300-400 இருக்குது, ஒரு 1000-2000 இருக்குது, அதே போல் சிபிசி 10-15 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபார் டேவுக்கு $1000-$2000 வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். ஓகேவா? இப்போ சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பி சாரி பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது வந்து வெறும் $15.87 வந்து இருக்குது பேஜ் ஆர்பிஎம். அதே போல் சிபிசி 0.24 தான் இருக்குது. அப்படின்னும் போது இது வந்து டிராஃபிக் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், அல்லது காஸ்ட் ஃபர் கிளிக்னு சொல்லலாம். ஒரு யூசர் வந்து என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்குது, $15.87 வந்து கிடைக்குது சரிங்களா. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? உண்மைக்குமே கிடைக்கல. ரீசன்ட் கீழே சிபிசி பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 0.24 இருக்குது. அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோனா 0.24 தான் கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா நாம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிற கீவேர்ட்ஸ்லாம் சிபிசி செக் பண்ணி பாருங்க. இன்சூரன்ஸில் கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் ஆக்சிடென்ட்டு, தென் லாயர், இதிலே அந்தமாரி நான் சொல்கிற கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனோட சிபிசி மினிமம் $150 ஆரம்பித்து 450-500 கூட இருக்கும். தென் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட் ரிசர்ச் டூல் வந்து 100% ப்ரீமியமாக இருந்தால் மட்டுமே இங்கே பார்க்க முடியும் சரிங்களா. அப்படின்னும் போது அதுபோல் ஒரு ஆர்டிக்கிளை வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போட்டு அதுபோல் ஒரு ஆர்டிக்கிளை ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமோ அவர் ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும் சிபிசி? அதை விட்டுட்டு சுத்தமாக காம்படிஷனே இல்லாமல் ஒரு லோ சிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா சைடு ரேங்கிங் ஆகும், தென் டிராஃபிக் உள்ளே வரும். பட் ஆனால் அந்த ஆடு கிளிக்ன்றது ஒன்று கூகுள் ஆட்சன்ஸில் நடந்தால் மட்டும்தான் நமக்கு ரெவன்யூ வரும்ன்றது ஞாபகத்தில் வச்சுக்கங்க சரிங்களா. தென் உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று உங்கள் வெப்சைட் வந்து ஃபாஸ்ட் லோடிங் இருக்கணும். ஃபாஸ்ட் லோடிங் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே ஆட் வந்து கபாக்கபாக்கபான்னு வச்சிட வேண்டாம் ஓகேங்களா. ரெண்டே ரெண்டு ஆடு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப தேவையில்லை. ரெண்டே ரெண்டு ஆடு யூஸ் பண்ணுங்கள், அதுவும் ரெஸ்பான்சிவ் ஆடு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு சஜஷன் என்னுடையது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா ரெண்டே ரெண்டு ஆடு யூஸ் பண்ணுறது மூலமா நம்ம வெப்சைட் வந்து ஃபாஸ்ட் லோடிங் இருக்கும். ஃபாஸ்ட் லோடிங் இருந்தாலே ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு 5 செகண்டுக்குள்ளே ஒரு ஆடை வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணால் தான் ஆடு கிளிக்ன்றது ஒன்று நடக்கும். ஆடு கிளிக்கே நடக்கலாம், கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூன்றது நம்மளால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஆடு ஃபாஸ்ட்டாக வரணும், ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆடு யூஸ் பண்ணுங்கள். எங்கே அதாவது எங்கெங்கெல்லாம் வெப்சைட் காலியாக இருக்குதோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆடு வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஓகேவா. தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 1390 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது சரிங்களா. தென் இம்ப்ரெஷன் மூலிமா நம்ம கமெண்ட் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா வராது. தென் அதுவே இதை விட கூகுளோட அடுத்த பிளான் இருக்கு அடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ADX ஆட்எக்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு தென் அது ஒவ்வொரு சிலரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இசிபிஎம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா வச்சுக்கோங்களேன், பேஜ் யூஸ்க்கு காசு கொடுக்க மாட்டான், ஆட் கிளிக்குக்கும் காசு கொடுக்க மாட்டான், அப்போ எதுக்கு காசு கொடுப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் இம்ப்ரெஷன் ஃபார் மந்த்துக்கு 1 மில்லியன் இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிடைக்குது, தென் 1 மில்லியன் யூசர் ஃபார் மந்த்துக்கு உள்ளே வராங்க அப்படின்னும் போது 1 மில்லியன் யூசரே மந்த்துக்கு உள்ளே வராங்கும் போது உங்களுக்கு இம்ப்ரெஷன் அதை விட 5 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஃபார் மந்த்துக்கு 1 மில்லியன் இம்ப்ரெஷன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஈஸியாக ஆட் வந்து ப்ரைவேட் கம்பெனிலேருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மினிமம் வித்ரலே மந்த்துக்கு வந்து $5000 வந்து $50,000 வரைக்கும் நம்ம ஈஸியாக வித்ரால் பண்ணிக்க முடியும். தென் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும் ஓகேவா. தென் அப்போது அப்படின்னும் போது கூகுள் ஆட்சன்ஸில் இப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு இம்ப்ரெஷன், 1390 இம்ப்ரெஷன் இருக்குது, இது மூலிமா அமௌண்ட் வராது ஓகேவா. தென் நம்ம வெப்சைட்டில் ரேங்கிங் பொசிஷன் கொண்டு போகிறது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான். தென் கீழே பேஜ் சிடிஆர் பாருங்கள், 6.60% வரைந்து இருக்குது. தென் இப்போதைக்கு சைட் வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது. ரீசன் என்னன்னா நம்ம எப்பயுமே சொல்கிறதான் பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணணும் சரிங்களா. 10க்கு மேலே போச்சுன்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அடிக்கடிக்கு ஆட் லிமிட் வருது, ஆட்சன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணி வர்றது, இந்தமாரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். அதனால் இந்த பேஜ் சிடிஆர் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ். தென் அது எப்படி 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுறது தெரியல அப்படின்னா நானே சொல்கிறேன். இதை நான் சொல்ல கூகுளுடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது சரிங்களா. என்னென்ன வச்சுக்கலாம், ஒரு 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க ஃபார் டேவுக்கு அப்படின்னா ரெண்டு ஆடுகளுக்கு நடக்கலாம் சரிங்களா. ரெண்டு ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கான பேஜ் சிடிஆர் எவ்வளோ தெரியுமா இருக்கும், 0.8% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது சரிங்களா. தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஃபார் டேவுக்கு 100 யூசர் வராங்கன்னா 4 ஆடுகளுக்கு நடக்கலாம், ஃபார் டேவுக்கு ஒரு 1000 பேர் 1500 பேர் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வராங்க அப்படின்னா 40-45 ஆடுகளுக்கு நடக்கலாம், பேஜ் சிடிஆர் ஒரு 4-5% தான் இருக்கும், 10%ன்றது போய் ரீச் ஆகவே ஆகாது ஓகேங்களா. நம்மளுடைய ட்ரிக் என்ன,
பேஜ் சிக்கா 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணணும் ஓகேவா. தென் அது போக நிறைய பேருக்கு ஆட் அடிக்கடிக்கு விழுது அப்படின்னும் போது நீங்கள் சம் மெத்தட் ட்ரை பண்ணி வந்து அதிகமான ரெவன்யூ எடுப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூகுள் ஆட்சன்ஸ் பற்றின வரைக்கும் ஒரு $100 இந்த மாதம் வருதுன்னா அதை விட நெக்ஸ்ட் மந்த் 45% மட்டும் தான் அதிகமாக நம்ம எடுக்கணும் சரிங்களா. அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் கொண்டு அடிக்கடிக்கு ஆலமிட் விழுறது சஸ்பெண்ட் ஆகிறது ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஆகும். அதனால் இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க யாராக இருந்தாலும். தென் இந்த $2 பார்த்தீங்கன்னா இந்த $8.90 வந்துருக்குல்ல, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் தான். ஏன்னா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரியா. இதனால் யூகே அதாவது யுனைடெட் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா 13 யூசர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 3 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா. 3 பேர் ஆடு கிளிக் பண்ணதில் $5.07 வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுவே ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 17 யூசர் வந்திருக்காங்க, 5 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 5 ஆடு கிளிக் நடந்ததில் $2.80 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 0.56 வந்து கிடச்சிருக்கு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 437 யூசர் வந்திருக்காங்க, 27 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா. தென் அதுவே சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 9 யூசர் வந்திருக்காங்க, 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.46 வந்து கிடச்சிருக்கு. தென் யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 யூசர் மட்டும் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கலை. இதில் பர்டிகுலராக மொதல் 2 கண்ட்ரியில் மட்டும் பாருங்கள், வெறும் 3 ஆடு கிளிக்கு 5 ஆடு கிளிக்கு நடந்ததில் அதில் நமக்கு வந்து ரெவன்யூ கிடச்சிருக்கு. பட் அதில் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா ரொம்ப படும் மோசம்ல 437 யூசர் வந்து 27 ஆடுகளுக்கு நடந்து $1 கூட வரல, 0.56 தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா. இதுதான் இந்தியாவோட நிலவு நலன்பா, அது ஒரு நாள் இன்னைக்கு நேற்று கிடையாது. நம்ம சேனலில் போய் எந்த வீடு செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும், கண்ட்ரிஸ் பார்த்தாலே ஓகேவா ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ புரியும். தென் அது போக லாஸ்ட் 7 டேஸில் நமக்கு எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்றது இந்த கிராஃப் டீட்டெயில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, யுனைடெட் கிங்டம், தென் அது போக நியூசிலாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதில் பர்டிகுலராக மொதல் 2 கண்ட்ரியில் மட்டும்தான் நல்ல ரெவன்யூ கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவும் யுனைடெட்ஸ்லேருந்து $213.55 கிடச்சிருக்கு. அதனால் நமக்கு ஒரு $26.60, ஒரு $18.62, $13.66, தென் $9.53 சரிங்களா. தென் இதனுடைய எந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அதில் தான் உங்களுக்கு ஏரோ வந்து கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் ஆயிருக்கு சரியா. சரி இப்போ வந்து டைம் பாருங்கள், கரெக்டாக 11:56 ஆகுது. இது ஏன் நான் பர்டிகுலர் அந்த டைம் சொல்லணும்னா மோஸ்ட்லி நம்ம எடுக்கக்கூடிய எல்லா வீடியோமோ வந்து நைட் அன் டைமில் தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பகல் டைமில் வீடியோ எடுக்கலன்னா பட் கரெக்டான ஆட் கிளிக் நடந்திருக்காது, கூகுள் அட்சன்ஸில் எப்போ பார்த்தாலும் பக் போயிட்டு இருக்கும், கரெக்டான அப்டேட் எதுவும் இருக்காது. ஆனால் நைட்டில் நம்ம இது ஒரு டைமில் வீடியோ எடுக்கும்போது கரெக்டான ப்ரூஃப் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா கரெக்டாக எவ்வளோ பேஜஸ் வந்திருக்கு, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்குன்றதால தான் நம்ம நைட்டை வந்து அன் டைமில் வீடியோ ஷூட் பண்ணி போகிறோம். தென் அது போக இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி நம்ம இது 10வது மாதம் கொண்டு வந்துட்டுருக்கோம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. வீடியோ எவ்வளோதான் சம் மிஸ்டேக்காக இருந்தாலும் லேக்காக இருந்தாலுமே வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படியே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிடும். அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே 100% ஜென்யூனான வீடியோ. தென் என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ரெவன்யூ தான் உங்களுக்கு நான் வந்து டே டு டேட் வந்து காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா. தென் இப்போ வந்து டைம் கரெக்டாக 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணால் $2 எல்லாமே எஸ்டேக்கு நீங்கள் மூவ் ஆகிறது பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி என்னோடய வெப்சைட் நேம் நான் சொல்லிடுறேன், mrfull.com. கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய சைடில் நான் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் போய் நீங்கள் போய் சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரியா. தென் அதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், இப்பவே நான் வந்து கூகுள் அட்சன்ஸில் வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். தென் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சர்வீஸ் சரிங்களா. ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரேட்டிங் இது எல்லாமே ஏடிசர்ட் வந்து என்னுடையது. தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரேட்டிங் அதாவது ஆர்டிக்கல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்த பார்த்தா லோட் ஆயிடுச்சு, தென் இதை பாருங்க நான் அப்படியே ஸ்கூல் பண்ணி காட்டுறேன். தென் வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் அபோவ் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆர்டிக்கல் வாங்கி அப்படியே உங்கள் வெப்சைட்டில் போட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு எஸ்இஓ பண்ண தெரியாதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம கொடுக்குறதே எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுப்போம் சரிங்களா. தென் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரைட்டிங் வேணும், அதாவது வெப்சைட் மானிட்டேஷன் வாங்குறது கண்டென்ட் எழுத தெரியல உங்களுக்கு வேணும் அப்படின்லாம் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இல்லை எனக்கு ரெவன்யூ தான் வேணும், எனக்கு ஆல்ரெடி நான் வெப்சைட்ல மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ வர மாட்டேங்குது, அதுக்கு எதனா வழி இருக்கானா, அதுக்குமே இருக்கு நண்பா. அது வந்து இன்சூரன்ஸ் லாயர் கேட்டகரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் யுனைடெட் ஸ்டேட் டயர் 1 கண்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ணி ஆர்டிகல் எழுதி கொடுப்போம். ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை ஒர்க் பண்ணால் தான் நெக்ஸ்ட் மந்த் வந்து அதை ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். தென் இது வந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், பப்ளிக்காக யாரும் பண்ண வேண்டாம். சம்டைம் நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேம்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. 1 or 2 times உண்மைக்குமே அந்த நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ண சொன்னாலே நீங்கள் பண்ணாலே நான் உங்களுக்கு வந்து கால் பண்ண சொல்லுவேன், கால் பண்ணி ஏ டு சட் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு முடிவும் பண்ணுங்கள் சரிங்களா.
தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பேக்லிங்க்னா நண்பா நல்லா குவாலிட்டி பேக்லிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களுக்கு பேக்லிங்க் போகிறது மூலமா உங்கள் வெப்சைட் வரக்கூடிய யூசர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அது போக ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுற இடத்த 5 cents 10 cents கிடைக்கும் இடத்த அப்படியே $50 $100 வந்து கிடைக்கும் சரிங்களா. தென் இதை பார்த்து சொல்லணும்னா ஏகப்பட்ட இது இருக்குது, ஏன்னா அது ஒன் பை ஒன்னும் சேனல் லுக் மாதிரி போயிட்டே இருக்கும் சரியா. தென் இப்போ என்னோடய ஆட்சன்ஸுடைய ஃபுல் ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதை தவிர என்னுடைய ஆட்சன்ஸில் வேறு எந்த பேஜும் இல்லை. சரி இப்போ அதில் பர்டிகுலராக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்னோட வெப்சைட் நேம் வந்து ஸ்டார்டிங் சொன்னால மிஸ்டர் ஃபுல் டாட் காம்னு இந்த இடத்த பார்த்தீங்களா தெரியுதுல, மிஸ்டர் ஃபுல் டாட் காம்லேருந்து லாஸ்ட்டு 7 days $286.73 வந்திருக்கா, இது கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படியே மேலே போகலாம். இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு 7 days $286.74 நண்பா, அந்த 1 cent 5 cents வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம டைம் இருக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டு 7 days இருக்குல்ல இது வந்து நான் டுடேக்கு வச்சு காட்டுறேன். டுடேக்கு வச்ச உடனே என்ன ஆகும் நமக்கு அப்படின்னா, இந்த $8 எவ்வளோ வந்ததுல அது பர்டிகுலராக அந்த சிங்கிள் டொமைன்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மிஸ்டர் ஃபுல் டாட் காம்லேருந்து $8.93 வந்திருக்கு, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்யூனான ரிப்போர்ட் தான் நம்ம கொடுவோம். நம்ம மற்ற நாட்டெலாம் நம்ம வந்து டொமைன் நம்ம வந்து ஹைட் பண்ணி அதெல்லாம் சேச்சா வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சரிங்களா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. தென் இப்போ அதை போக கிராஃப் டீட்டெயில் பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் லாஸ்ட் 7 days நமக்கு எந்தெந்த ஆட்டுக்கு அதிகமாக டெவனி கிடச்சிருக்கு அப்படின்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான். ஆட்டோ ஆட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் வந்து என்ன சொல்லணும்னா, ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு அடிக்கடிக்கு ஆலிமிட் இஷ்யூஸ் வரும், எனக்குன்றதில் உங்களுக்கு கூட அதான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணி பாருங்கள், ஆலிமிட் மோஸ்ட்லி வராது, அவாய்ட் பண்ணிடலாம். தென் அதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து ரெக்ஸ்பான்சிவ் ஆடு, அதிகமான எனக்கு ரெவன்யூ வர ஒரே ஆடு எதுனா இந்த ரெக்ஸ்பான்சிவ் ஆடு தான். அதுங்க அந்த ரெக்ஸ்பான்ஸ் ஆடியில் லாஸ்ட்டு 7 days $220.60 சாரி 26 cents வந்து கிடச்சிருக்கு. தென் அது போக ஐசிபிசி ஆடு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்ஸ்பான்ஸ் ஆடு, வேர்ட் ப்ரெஸில் 2 ads வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன், அதே ஒரு பிளாகருக்கு ஒரு ஆடு யூஸ் பண்ணுறதால தனித்தனியாக கிடையாது சரிங்களா. தென் அது போக லாஸ்ட்டு 7 days எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்றது இதை பார்த்தால் தெரியும். ஆஸ்திரேலியா, யூஎஸ், கனடா, தென் யுனைடெட் கிங்டம் அதுமாதிரி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் அது போக லாஸ்ட்டு 7 days எந்த வெப்சைட்லேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னு இது பார்த்தாலும் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. தென் நண்பா அவ்வளோதான், இது வந்து எப்படி சொல்கிறது, இதை பற்றி ஒவ்வொரு பாக்ஸும் இதில் இருக்கிறத நான் டீப்பாக டீட்டெயிலாக சொல்லணும்னா வச்சுக்கலாம் சம் அவர்ஸ் எவ்வளோ டைம் ஆகும், அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது மட்டும் தெரிஞ்சுங்க. தென் அது போக லாஸ்ட் 7 days எந்தெந்த டிரைவ்லேருந்து எனக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட மொபைலில் மட்டுமே $274.78 வந்து கிடச்சிருக்கு, டெஸ்க்டாப்பில் வந்து $96 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் இவ்வளோதான், இப்போ ஆட்சன்ஸுடைய ஃபுல் ரிப்போர்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. இப்போ வந்து அப்படி நம்ம அப்படியே மேலே போயிடலாம். தென் இப்போ மோஸ்ட்லி நமக்கு வந்து ஏன் ரெவன்யூ வந்திருக்கு, எந்த வெப்சைட் வந்து ரெவன்யூ வந்திருக்கு, எந்த கண்ட்ரியில் ஆடுகளுக்கு நடந்ததால் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப் வந்து ஜெனரேட் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சம்டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணலாம். தென் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் ஆன்லைன் உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு இருந்தே இருக்கணும். ஸ்டார்டிங் வந்து ஒரு 6 months நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணணும் சரிங்களா. அதுவும் பிகினர்ஸாக இருந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்டிங் டொமைன்லாம் வாங்கிட வேண்டாம். போயிட்டு பிளாகர்னா என்ன, வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, இது ரெண்டத்தையும் பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பிளாகரில் ஒரு 3 to 6 months ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாகரில் உங்களால் டேலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாகரில் அப்ரூவல் மானிட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மட்டுக்கு வேர்ட் ப்ரெஸ் பக்கம் வந்து ஆர்டிகல் போட்டு மானிட்டேஷன் வாங்க. ஏன்னா இங்கே இடத்த உடனே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா 1 year பார்க்கும் போதே போயிடும் நண்பா. டொமைன் வாங்குறதுக்கு ஹோஸ்டிங் வாங்குறதுக்கு வெறும் 3500 தான் ஆகணும்னு வச்சுக்கங்களேன், ஆனால் ரினியூவல் அப்போ அதுவே 6000 வந்து நிற்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் போட்ட காசு கூட எடுக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு யோசிக்கலாம் தோணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிளாகில் வந்து ஒரு 3 to 6 months ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி எஸ்இஓ பண்ணுறது, எப்படி ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறது, தென் நம்மளுடைய காம்படிஷன் யார், நம்ம எதுக்காக போஸ்ட் போகிறோம், அதெல்லாம் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறமேட்டுக்காக நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் பக்கம் வந்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் தெளிவாக சொல்லிட்டுருக்கிறேன். தென் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12:03 ஆகுது. இப்போ நான் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். மோஸ்ட்லி 12:01 நமக்கு $28 வந்து ஸ்டேங் மூவ் ஆகிடும். தென் நம்ம வந்து வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதால வந்து பண்ண முடியலனால இப்போது பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணது மூலிமா இப்போது $28 வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகுது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சம்டைம் 12:01 மூவ் ஆகிடும், 12:01 ஆகிட்டு வரல அப்படின்னா 12:05 டைம் எடுத்துக்கும், 12:05 வரல அப்படின்னா 12:10 மேலே தான் வரும் சரிங்களா. சம்டைம் 12:10 ஆகிட்டுமே வரல அப்படின்னா கிட்டத்தட்ட அவரேஜாக 1 hour கிட்டத்தட்ட ஆகிடும் ஓகேவா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், $28 எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆகிடுச்சு, $8.91. அதேமாரி இந்த பேஜ் யூஸ் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தா ஒயிட் பேஜாக வரல, இப்படி தான் வரும் தெரிஞ்சுக்கங்க நண்பா. எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனால் இது போல் ஒரு ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க.
தென் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தரமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தென் நிறைய ட்ரிக்கு சொல்லணும்னு நினச்சி தான் நம்ம வீடியோவை ஒவ்வொரு நாளும் மேக் பண்ணுறோம். நிறைய இன்டெரக்டாகவே நிறைய சொல்லியிருக்கேன், பட் டீப்பாக ரெகனைஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது வாட்ச் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நீங்கள் ஏதோ மேலோட்டமாக கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிட்டு ப்ரீ வீடியோஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்னென்ன வீடியோ போடுறோம், எப்படி போடுறோம், எல்லாமே ஓரளவுக்கு டீப்பாக வாட்ச் பண்ணலே ஒரு போதியமானது. ஒரு 10 வீடியோ டீப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஓகேவா? எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு தேங்க்யூ போட்டுக்கிறேன்னா. தென் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய் பாய்.